கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவ ஆராதனையில் நாம் எல்லாரும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நாம் மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலுமே ஆராதிக்கும்படிக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிற தயவுக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கும்படிக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்தில் நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற தேவன் அப்பா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே நீர் வாசமாக இருக்கிறபடினாலே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை நிறைந்த தேவன் ஆண்டவர் அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், மகா பெரியவர். அவரை நாம் உள்ளத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ருமான கபா ஷக்கரதனா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே துதிப்போம். என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. அவர் நல்லவர், அவர் ஜீவனுள்ள தேவன். அவரையே நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்ரம் 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 அப்பா. ரபா ரகபா ரபா ஷபாரி அரக்கராதானா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ரகபா ரபா ஹரி அராதானா வா ஷபாரி அரக்கராதானா, ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹா ரபா ஷஹாரி கராதானா, ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர. நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் 11 மாதங்களாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார். இந்த 11வது மாதத்திலும் கடைசி வாரத்தில் அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த சுகத்திற்காக, அவர் நமக்கு கொடுத்த எல்லா ஹல்லேலூயா ஓ கிருபைகளுக்காக, அவர் நம்மை வழிநடத்தி வந்த அவருடைய பாதுகாப்புக்காக நாம் எல்லாரும் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியோடு துதிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரபா ரிகவா ரபா ஷஹரி அரகரதனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து வந்த தேவன், அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளுக்கு அவரையே நாம் துதி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதிப்போம். ஹ ரபா ரபா ஷபாரி அரக்கராதானா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வியாதியின் வல்லமைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கின தேவன் நம்முடைய தேவன், அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ரகபா ரமானா ஹ ரபா ஷஹாரி அரக்கராதானா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ரபா ஷபாரி அரக்கரதானா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாதபடிக்கு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் வழுகுகிறது என்று சொல்லி சொல்லுகிற நேரங்களில் எல்லாம் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தினார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகவில்லையே. ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடவில்லையே. ஹல்லேலூயா. இந்த கொரோனா நாட்களில் கூட கர்த்தாமே ஒரு பாதிப்பும் ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு நம்மை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த தயவுக்காக ஹல்லேலூயா. நம்மை எல்லா
நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்த தேவன், ஹல்லேலூயா. நம்மை வெட்கப்பட்டு போக விடாதபடிக்கு நம்முடைய இக்கட்டான நேரங்களிலும் ஹல்லேலூயா அவரே நமக்கு துணை இருந்தார். அவரே நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ரபா ஷபா ரபா ஹதி அரக்கரதானா, ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்தவரே, நாங்களும் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ர. இந்த 13 11 வாரங்க மாதங்களாய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கினவரே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ர. இந்த 11 மாதங்களாய் எங்களை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா கைவிடாதபடிக்கு நடத்தி வந்தவரே, எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை விடுவித்து பாதுகாத்தவரே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரபா ஷபா ரபா ஹதி அரக்கரதானா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பலவீனங்களிலே எங்களை தாங்கினவரே, ஹல்லேலூயா. எங்களை கைவிடாமல் இருந்தவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ரபா ஷபா ரபா ஹதி அரக்கரதானா, ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, அந்த நாளில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை துதிக்கும்படிக்கு கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா, நீர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலிருந்து எங்களுடைய உள்ளத்தை நிரப்பி ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் கர்த்தாவே மகிழும்படிக்காக எங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரே மறந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பினாலே எங்களுடைய இருதய நிரப்பப்படும்படிக்காக ஆண்டவரே உம்மை துதித்து பாடி உம்மை மகிமைப்படுத்தும்படிக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளங்களை நிரப்புவீராக, எங்களை ஆண்டு கொள்வீராக, எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையில ஆண்டவர் அப்பா பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கான கிருபைகளை கொடுங்க. நீரை இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். உட்கார்வோம். கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படிக்காக அவரை பாடி நான் மகிமைப்படுத்தும்படிக்காக எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உன்புதன், உந்த நாமத்தை போற்றிடுவேன் என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போல ஒரு தேவனை
கர்த்தாமே ஹலெலுயா, அவர் அன்புள்ள ஆண்டவராக ஹலெலுயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நன்மைகளும் நமக்கு ஒரு பெரிய நன்மை அல்ல. ஹலெலுயா, நம்முடைய இயேசு கிறிஸ்துவே அவரே நமக்கு நன்மையாக இருக்கிறார். அவர் கூட இருப்பதே நமக்கு நன்மையாக இருக்கிறது. எனவே என்று சொல்லி நாம் பாடி அவரை மகிமைப்படுத்தினதை நாம் உணர்ந்தவர்களாய் அவருடைய பாதத்தில் இந்த நேரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நாங்களும் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, பரலோகத்தின் தேவனே, பரலோகத்தின் செல்வமே, ஹல்லேலூயா, என் அருள் இயேசுவே, அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளம் அவரை தொழுது கொள்ளும்படிக்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, நீரே எனக்கு சொந்தம் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அருமையானவர் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை போல ஒரு தேவன் வேறு யாரும் இல்லையே என்று சொல்லி அவரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உலகத்தில் பொன் வெள்ளி எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவன் நமக்கு சொந்தமாயிருப்பதே அது மகா பெரிய சொந்தம், மகா பெரிய நன்மை என்று சொல்லி உணர்ந்தவர்களா? ஆண்டவரே, எங்களுக்கு சொந்தமாயிருக்கிற தேவனே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டவரே, உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றின தேவனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரபஷஹரி அரக்கரதனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரபஷபரி அரக்கரதனா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ, பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் நீ நல்லவோ, லோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவி போதும் எனக்கு நீரே, பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவி போதும் எனக்கு நீரே, ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆறுயிரா இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவ, அவரே நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. இந்த கடினமான வருடத்துல ஹல்லேலூயா பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தவர். ஹல்லேலூயா. நம்மை வெட்கப்பட்டு விடாதபடிக்கு ஹல்லேலூயா அவர் நன்மை செய்த தேவன் அல்லவா? அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லுவோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல பண ஆசை எல்லாம் வீணாண்டவரே. அப்பா, பொன் வெள்ளி எல்லாம் இருப்பது வீணாண்டவரே. எங்களுக்கா இருப்பதே எங்களுக்கு மேன்மை ஆண்டவரே, அதுவே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ரபஷஹரஹதி அரக்கரதனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எவ்வளவாய் நமக்கு நன்மை செய்து நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதிகளுக்கு மத்தியிலே தேவன் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. சரீர பலவீனங்கள் எவ்வளவாய் நம்மை பாதித்து ஹல்லேலூயா என்ன செய்வோம் என்று சொல்லி தேய்த்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் அவரே ஹல்லேலூயா நமக்கு பலன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன் அப்பா. ரகபரமனஹரபஷபரபஹதியரகரதன, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறேன் அப்பா. ரமனஹரபஷபரியரகரதன, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிபஷபரியரகரதன, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்குமார தேவன். ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், வானமும் பூமியும் உண்டாக்கின தேவன். அந்த வானமும் பூமியும் மாறி போனாலும் என்னுடைய வாக்குகள் மாறாது என்று சொல்லி சொல்லி இருக்கிறவர் அல்லவா? அவ்வளவு தூரத்திற்கு அவர் உண்மை உள்ளவர், தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட தேவனே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட தேவன், நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து கலிகோர்ந்து அவரை துதிக்கும்படிக்காக. ஹல்லேலூயா. பெற்ற தாயும் என் தந்தையும் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே அப்பா. ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் அவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, பெற்ற தாயும் என் தந்தையும் மானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே.
அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே அல்லுர பரமணகர வரியர கரதனா ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 அப்பா ஹாலலூயா ஹாலலூயா எல்லாரும் ஒரே ஸ்தோத்திரம் அல்லும் பகலும் பாடிடுவேன் என்று சொல்லி சொன்னமே அப்படி நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹாலலூயா ஹாலலூயா எந்த நாருயிரானவரே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவரை துதிப்போம் ரூபா ரக்கரபா ஷபாரி அரக்கரதானா ஹாலலூயா 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 ஸ்தோத்ரப் ஸ்தோத்ரப் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஷஹாரபாதி கரதடா பஷக்கரதானா ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்ரம் 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 அப்பா ஹாலேலூயா 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே இம்மட்டும் நம்மை வழி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் அவரே வழி நடத்துவார் ஹாலேலூயா தாயை போல தந்தையை போல நமக்கு இருந்து நம்மை வழி நடத்தின தேவன் ஹாலேலூயா ஓ வானத்தையும் பூமியும் மாறாத உண்டாக்கின தேவன் அது எல்லாம் மாறி போனாலும் கூட அவருடைய வாக்கு மாற்றம் மாறாததா இருக்கிறதே அப்படிப்பட்ட தேவன் நம்மை இன்னும் வழி நடத்துவார் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நமக்கு ஆம் என்றும் ஆமீன் என்றும் சொல்லி இருக்கிறதே அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை தந்திருக்கிற தேவனை நாம் உள்ளத்தினால திருந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவர ஹாலேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர ரபா ஷபரி அரக்கரதடா ஹாலேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ரபா ஷப ரபா ஹரி அரக்கரதடா ஹாலேலூயா ஹாலேலூயா கிருபை 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 இந்த கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்த தேவன் ஹாலேலூயா இந்த வருடத்தில் கடைசி மாதத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்கப் போகிறோம் ஹாலேலூயா அந்த கடைசி மாதத்திலும் நாம் கர்த்தர் நமக்கு வருகிற வருடத்தை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி ஹாலேலூயா அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த வருடத்தில் கடைசி மாதத்தில் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் ஹாலேலூயா நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரை அப்பா இந்த வருடத்தில் அப்பா கொரோனா வியாதி வந்து ஆண்டவரை எவ்வளவு பெரிதாய் வந்தாலும் ஆண்டவரே இந்த வருடத்தில் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்தீரப்பா ஹாலேலூயா வருகிற வருடத்திலும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு நிழலாயிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் ஆண்டவரே அப்பா வருகிற வருடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்காக உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு கிருபையை இந்த மாதத்தில் தாங்க ஆண்டவரே வருகிற மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா அந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா ஆண்டவரே எங்கள் நாங்கள் யாரிடத்தில் போய் நன்மையை கேட்போம் ஆண்டவரே யாரிடத்தில் போய் நாங்கள் கர்த்தாவின் நன்மையை கேட்போம் உமையே நோக்கி பார்த்து காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே அப்பா உமையே நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா ஜெபத்தில் ஆண்டவரை சோர்ந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும்படிக்கான கிருபையை தாங்க ஆண்டவரே ரபா ஷஹாரி அரக்கரதடா ஹாலேலூயா 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 கிருபை செய்யுங்க ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹாலேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த வருடம் முழுவதும் நம்மை இவ்வளவு நாளும் பாதுகாத்த தேவன் இந்த கடைசி மாதத்திலும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்க வேண்டுமே வருகிற வருடத்திலும் அவரே நமக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும் ஹாலேலூயா அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிற தேவன் நம்மை ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே ஹாலேலூயா அப்படியாய் வருகிற வருடத்திலும் கூட கர்த்தராமே நமக்கு போதுமானவராயிருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறவராயிருக்கிறபடியினால் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்துல நாம் கர்த்தரோடு கூட எவ்வளவு தூரம் நடந்தோம் என்று சொல்லி அதுல அநேக காரியங்களில குறைவு இருக்கலாம், ஹல்லேலூயா. ஆனால் வருகிற வருடத்துல நாம் கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். எந்த இடத்திற்கு போனாலும் வந்தாலும் ஆண்டவரோடு கூட நடக்கிறேன் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டுமே, அவரோடு கூட பேசுகிறவர்களா இருக்க வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தையே செய்கிறவர்களா இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா, வருகிற வருடத்துல கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, அவரோடு கூட நடக்கிறவர்களா இருக்கும்படிக்காக கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை பாராட்டுவதற்காக நான் கொஞ்ச நேர கர்த்தரை பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, வருகிற வருடத்தில் ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்க நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. ஹல்லேலூயா, உம்மோடு கூட நடக்கிறவர்களா நாங்கள் இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ரபா ஷபா ரபஹதி அரக்கரதானா. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிபா ஷஹரி அரக்கரதானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மோடு நடக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மோடு நடக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. பாவ வழக்க பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மோடு கூட நாங்கள் பரிசுத்தமாய் நடக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபை, கிருபை, கிருபை அப்பா. ரபா ஷஹரி அரக்கரதானா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஓ தடைப்பட்டு இருக்கிற நன்மைகளை எல்லாம் கர்த்த தடைகளை மாற்றி, ஹல்லேலூயா, பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கி, ஓ கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து பலிக்க வேண்டுமே. ஹல்லேலூயா, அவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா, அது தேடி வந்து நம்மை பார்த்து நம்ம இடத்துல வந்து பலிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஹல்லேலூயா கிருபையை கர்த்தர் அந்த வருகிற வருடத்தில் தர வேண்டும். தடைகளெல்லாம் நீங்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஓ திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, வேலைகளிலே விடுதலை வேண்டும், உயர்வு வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற நன்மைகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தர் எந்தெந்த காரியத்திற்காய் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஓ இந்த தனியாக வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு அதற்குரிய நன்மைகளை தர வேண்டும். இது போல என்னென்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி கர்த்தாமே பிள்ளைகள் ஒவ்வொருடைய கர்த்தாவே வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, தடைகளை எல்லாம் நீக்குகிறவரே, ஹல்லேலூயா, அந்த வருகிற வருடத்துல அப்பா பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் ஆண்டவரே எல்லாம் கிடைக்கும்படிக்காக ஆண்டவரே தடைப்பட்டு இருக்கிற நன்மைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் கொண்டு வந்து கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அந்த காரியத்துல நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ரபா ஷஹர ஹதிஹர கபா ஷக்கரதனா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூ ரபா ஷஹரி அரக்கரதனா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, இந்த வருகிற வருடத்துல கர்த்தாமே நம்முடைய நாட்டிற்கு ஒரு பெரிய நன்மைகளை செய்யும்படிக்காக விசேஷமாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த கொரோனா நோய் வருகிற வருடத்தில் அது பரவாதபடிக்கு அதையெல்லாம் கர்த்தர் தடுத்து போடும்படிக்காக, ஹல்லேலூயா, இந்த மாதத்திலும் வருகிற மாதத்திலும் வருகிற வருடத்திலும், ஹல்லேலூயா, இம்மட்டும் கர்த்தர் ஓ அவருடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு இரங்கம் செய்தவர். ஹல்லேலூயா, நம்முடைய நாட்டில் தொடர்ந்து கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் இப்படிப்பட்ட வியாதிகள் பரவாதபடிக்கு, ஹல்லேலூயா, நான் விடுதலையோடு வாழத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் தருவதற்காய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்போ அந்த வருடத்தில் அநேக நாட்கள் ஆராதனை கூட இல்லாதபடிக்கு ஆண்டவரே அடைக்கப்பட்ட நாட்களாய் இருந்தது ஆண்டவரே. ஆனாலும் அப்பா நீர் எங்களை பாதுகாத்த தேவன்,
ஆண்டவரே வருகிற வருடத்தில் அப்பா மீண்டுமாய் ஆண்டவரே இந்த ஊர் அடைக்கிற காரியங்கள் எல்லாம் வராதுபடிக்கு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லாம் கர்த்தாவே தடைபடாதுபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் கர்த்தாவே அப்பா விடுதலையான நாட்களை தாங்க ஆண்டவரே கொள்ளை நோய் பரவாதுபடிக்கு தடுத்து போடுங்க ஆண்டவரே அது முற்றிலுமாய் நீங்குபடிக்கு செய்யுங்க அப்பா ஹல்லேலூயா புது புதுசா மாறி மாறி வராதுபடிக்கு ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் தடுத்து போட வேண்டும் என்று சொல்லி உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே செய்யுங்க நன்மை செய்யுங்க ஆண்டவரே கிருபை 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 அப்பா ரூபா ஷஹாரி அரக்கரதனா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தராமே நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனா இருந்து நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் ஹல்லேலூயா வருகிற வருடத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் அணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 அப்பா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதி எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் உண்மை துதிக்கும்படிக்கு ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்த அந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் உண்மை நோக்கி பார்த்து இந்த ஆராதித்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்த்து ஜபித்தோம் ஆண்டவரை இந்த ஜபத்திற்கெல்லாம் ஏற்ற கிருபைகளை தாங்க ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை நாங்கள் கேட்டு வேண்டிக் கொள்ளாத காரியங்களா இருந்தாலும் ஆண்டவரை அப்பா ஹல்லேலூயா எங்களுக்கு கர்த்தாவே இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற நன்மைகளை அருளி செய்து ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக உடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா நிந்தனைகளும் ஆண்டவரை அவமானங்களும் எல்லாம் ஆண்டவரை நீங்கி போய் பிள்ளைகள் மகிமையடையும்படிக்காக அவளுடைய தடைகள் எல்லாம் நீங்கி போய் அவளுக்கு கர்த்தாவின் நன்மைகள் கிடைக்கும்படிக்காக இருந்த நாளில இறங்கி உதவி செய்யுங்க ஆண்டவரை தொடர்ந்து இந்த ஆராதனை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரை நாங்கள் உண்மை போல மாற வேண்டும் அப்பா உங்களுடைய அன்பினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரை எங்களுடைய உள்ளங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய வீட்டிலும் ஆண்டவர அப்பா எங்களுடைய வேலை செய்கிற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவ பிரசனங்களை ஆண்டு கொள்ள வேண்டுமே ஹல்லேலூயா உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடினாலே அதற்கு ஒரு ஆயத்தத்தோடு நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாய் எங்களுக்கு ஆண்டவரை அப்படிப்பட்ட வாஞ்சையையும் ஆண்டவரை அதை நோக்கி பார்க்கிற கண்களையும் தாங்க ஆண்டவரை அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஹல்லேலூயா உட்காருவோம் கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாரத்தினுடைய கூட்ட ஒழுங்குகள் இல்லை அறிவிக்கிறேன் வழக்கம் போல வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் சபையில் வைத்து நடக்கும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் சபையில் வைத்து நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வழக்கம் போல கர்த்தருடைய ஆராதனை சபையில் வைத்து நடக்கும் இந்த கூட்டங்களில் எல்லாரும் அதை விட்டுவிடாதபடிக்கு அந்த கூட்டங்களில் வந்து பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வருகிற மாதத்தில் இந்த மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம் வருகிற மாதத்தில் அநேக அது இந்த வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறபடினால அநேக ஜபங்கள் உண்டு ஹல்லேலூயா ஒன்று வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்கிற 5 நாட்களிலும் நாம் கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வார நாட்களில் 9 காலையில் 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் சபை திறந்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் அங்கே ஆலயத்தில் வந்திருந்து ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து கர்த்தாவே எங்களுக்கு வருகிற வருடத்தை ஆசீர்வதித்து தாங்க இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த தேவன் உமக்கு நன்றி ஆண்டவரே அவருக்கு நன்றி சொல்லவும் ஹல்லேலூயா அவர் நம்மை பாதுகாத்து வந்ததற்காக ஒரு நன்றி சொல்லவும் ஹல்லேலூயா வருகிற வருடத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவதற்காக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கவும் ஹல்லேலூயா வாஞ்சியோடு கூட வாருங்கள் நாம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த 5 நாட்களில் மாத்திரம் சனிக்கிழமை எப்பொழுதும் போல உபவாச ஜபம் உண்டு ஹல்லேலூயா அந்த மற்ற நாட்களிலே வந்து ஒரு 2 மணி நேரமாகிலும் அமர்ந்திருந்து
வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம், எந்த வாரத்தில் திங்கக்கிழமை கூடுமானால் திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு நாள் அதில் வந்து ஜெபிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற மாதத்தில் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு நாட்கள். இந்த வருட கடைசியில் நம்மை நாமே சுத்திகரித்து ஹலல்லுயா கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஹலல்லுயா பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஜப நாட்கள் உபவாச ஜபங்கள் அந்த 10ஆம் தேதி காலையில் வெள்ளிக்கிழமை வருகிற 10ஆம் தேதி டிசம்பர் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு மாலை 6:30 மணிக்கு, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மாலையில் 6:30 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஆராதனை உண்டு. அந்த ஆராதனை இந்த 3 நாட்கள் உபவாசம் இருந்து கூடுமானவர்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். அந்த நாட்களில் லீவு போட்டுட்டு ஆகிலும் அந்த உபவாச கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கூட்டத்தில் காலையிலேயாகிலும் மாலையாகிலும் ஏதாவது ஒரு கூட்டத்திலே ஆகிலும் குறைந்தபட்ச பங்கு பெறுங்கள். எல்லா கூட்டங்களிலும் பங்கு பெறுவது நல்லது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பாதத்தில் அந்த 3 நாட்களும் காத்திருப்போம். ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பரிசுத்தாவினாலே புதிய பலனை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த உபவாச ஜபங்களுக்காக வாஞ்சியோடு கூட ஜெபியுங்கள். அதில் பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் இன்னும் கூட 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிறுவர் வாலிபர் ஆண்டு விழா உண்டு. அந்த ஆண்டு விழாவில் எல்லாரும் வந்து பங்கு பெற வேண்டும். நம்ம வீட்டில் விடுதலை விடுமுறை நாள் என்று சொல்லி வீட்டில் இருந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டில் நம்ம நன்றாய் வீட்டில் எல்லாம் கொண்டாடலாம் என்று சொல்லி வீட்டில் இருந்தால் இருக்காதபடிக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து சபையில் வந்திருந்து பிள்ளைகளுடைய அந்த சிறுவர் வாலிபர் ஆண்டு விழாவை கண்டு கழித்து ஹல்லேலூயா கர்த்தருக்கு நன்றி சொன்னவர்களாக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு அன்பின் விருந்தையும் நாம் ஆசரிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்காக வாஞ்சியோடு கூட ஜெபியுங்கள். அதில் பங்கு பெறுவதற்காக அந்த நேரத்தை ஒதுக்கி எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த சிறுவர் வாலிபர் ஆண்டு விழாவுக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் அதை செய்கிற ஒவ்வொரு சகோதரிகள் சகோதரர் எல்லாருக்கும் கர்த்தர் நாமே ஏற்ற கிருபைகளை கொடுத்து ஹல்லேலூயா அதை செம்மையாய் செய்யும்படிக்கான கிருபைகளை தருவதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திருப்போம். கர்த்தர் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. 30 வருகிற டிசம்பர் மாதத்தில் 31ஆம் தேதி வருடத்தில் கடைசி நாள், அதில் இரவு ஜபம் 10 மணிக்கு நம் சபையில் வைத்து நடக்கும். அதில் பழைய வருட புதிய வருட ஆராதனைகளில் எல்லாரும் பங்கு பெற வேண்டும். யாரும் அதை விட்டுவிடக்கூடாது. எல்லாரும் வாஞ்சியோடு கூட அந்த கூட்டங்களுக்கு வாருங்கள். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி நன்றி உள்ளவர்களாக ஓ நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பெற்று ஹல்லேலூயா புது வருடத்திற்குள்ளாய் பிரவேசிக்கத்தக்கதாக கர்த்தர்தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. அதற்காய் பிரயாசம் அதுக்காக வாஞ்சியோடு கூட அந்த இரவு கூட்டத்தில் இரவு ஆராதனையில் வந்து பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இந்த நாளிலே சங்கீத புஸ்தகத்தில் ஒரு விசேஷமான ஒரு சங்கீதம், 136ஆவது சங்கீதம் 136ஆவது சங்கீதம் அதில் நாம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 136:1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த அதிகாரம் முழுவதும் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிப்போமானால் அங்கே பார்க்கிற ஒவ்வொரு வசனத்திலும் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி துதிக்கிற ஒரு வேத ஒரு சங்கீதமாக அது காணப்படுகிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது,
அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உள்ளது, அது எல்லா சூழ்நிலைகளிலும் உள்ளது, எல்லா விதமான கஷ்டங்களின் மத்தியிலும் அவருடைய கிருபை உள்ளது. ஹல்லேலூயா, அவர் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர், அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, இந்த நாளிலே கர்த்தரை துதிக்கும்படிக்காக, அவர் நல்லவர் என்று சொல்லி நாம் அறிக்கையிடும்படிக்காக, ஹல்லேலூயா, அவரே பெரியவர் என்று சொல்லி நாம் உணரும்படிக்காக, அவர் நன்மை செய்கிறவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு அதனாலே நாம் சந்தோஷப்படும்படிக்காக, பயமில்லாமல் வாழும்படிக்காக, ஹல்லேலூயா, இந்த நாளிலே கர்த்தரை துதிக்கிற காரியத்தையும் கர்த்தர் நல்லவர் என்கிற காரியத்தையும் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஹல்லேலூயா, அவர் நல்லவராய் இருக்கிறபடியினாலே, அவர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறபடியினாலே, அவர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாததாய் இருக்கிறபடியினாலே, அவர் இந்த வருடத்திலும் ஜனவரி மாதம் முதல் தேதி முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை லிஸ்ட் போட்டு முடிக்க முடியாமல், அது எண்ண முடியாமல் இருக்கிறபடியினாலே கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நமக்கு செய்த நன்மைகள் கொஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை துதிக்க முடியாதபடிக்கு ஒருவரும் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஓ, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, அவர் நல்லவர், அவரே நல்லவர், அவரை போல நல்ல தேவன் வேறு யார் உண்டு? ஹல்லேலூயா, இந்த பூமியில எந்த மனிதனை நல்லவர்கள் என்று சொல்லி நாம் நம்பலாம்? ஹல்லேலூயா, நமக்கு நன்மை செய்கிறவர், ஓ, நம்முடைய பாவம் செய்த நிலைமையிலும் கூட நமக்கு நன்மை செய்கிறவர், நாம் அவருக்கு துரோகியா இருக்கும் பொழுது கூட, நாம் அவருக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுது கூட, அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தினவர். ஹல்லேலூயா, அந்த கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஹல்லேலூயா, அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த 136வது சங்கீதமே ஒரு விசேஷமான சங்கீதம் என்று சொல்லி நாம் பேசினோமே. ஹல்லேலூயா, அதுபோல அந்த சங்கீதம் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் 40 வருடமாய் வனாந்திரத்தில் ஓ வழி நடத்தினவரை துதியுங்கள். ஹல்லேலூயா என்று சொல்லி அதில் எவ்வளவு காரியங்கள், அவர் சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலையாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, அவர் வானத்தை உண்டாக்கின தேவன், அவர் வானாதி வானங்களுக்கு மேலாய் உயர்ந்தவர். ஹல்லேலூயா, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மகிமை நிறைந்த தேவன், அவரையே துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, அவருக்கு என்று சொல்லி எவ்வளவு நன்மையான காரியங்கள் இருக்கிறது, அவர் நமக்கு என்று சொல்லி எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, எனவே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு கர்த்தரை துதிப்பதையும் அவர் நல்லவர் என்பதையும் ஹல்லேலூயா நாம் அறிந்து அதனாலே அவரை துதிக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளம் துதியினாலே நிரம்ப வேண்டும். ஹல்லேலூயா, புது வருடத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, பழைய வருடம் இந்த வருடம் முழுவதும் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை கிருபையாய் வழி நடத்தினார். அவருடைய கிருபை நம்மை விட்டு மாறாததாய் என்றும் உள்ளதா இருந்ததே. ஹல்லேலூயா, எனவே அவரை நாம் துதிக்க வேண்டும், நம்முடைய இருதய நன்றியோடு இருக்க வேண்டும். துதி என்று சொல்லி சொல்லுவது நன்றி என்கிற அர்த்தம். ஹல்லேலூயா, அவரை துதிப்பது. ஹல்லேலூயா, அவர் பெரியவர், பெரியவர் என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, அவர் நமக்கு நன்மை செய்தவர், நன்மை செய்தவர் என்று சொல்லி நன்றியோடு அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட அந்த காரியத்தை இந்த நாளிலே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை துதிக்கிறவர்களாக நாம் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க வேண்டும். இந்த வருடத்தில் இந்த ஒரு மாதம் காலம் இன்னும் மீதி இருக்கிறது. ஹல்லேலூயா, இந்த ஒரு மாத காலமும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் அடுத்த வருடத்தை நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற, அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தில் எல்லாம் கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் கொள்ளை நோயின் வல்லமைகளுக்கு நம்மை விளக்கி பாதுகாத்தார் என்பதை ஹல்லேலூயா சொல்லி சொல்லி அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, அவரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, வேதத்தில் முதல் கர்த்தரை துதித்து புகழ்ந்து பாடின ஒரு பாடல் நாம் யாத்திராகமும் 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமும் 15வது அதிகாரத்தில்
கர்த்தரை புகழ்ந்து பாடின ஒரு பாடல் இருக்கிறது. அங்கே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்று சொல்லி ஒரு பாட்டு அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! முதல் முதல் ஒரு துதி பாடல் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற துதி பாடல் இந்த பாடல் தான். ஹல்லேலூயா! இதுக்கு முன்னாலும் ஓ அவருடைய பிள்ளைகள் அவரை துதித்து பாடியிருப்பார்கள். ஹல்லேலூயா! அவரை தொழுது கொண்டார்களே, அவருக்காக அவரை தொழுது கொண்டார்கள். ஓ ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா! ஆனாலும் ஒரு பாடல் பாடினார்கள் என்று சொல்லி சொன்னது. ஹல்லேலூயா! முதல் முதல் இங்கே யாத்திராகமம் 15வது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அங்கே ஓ அங்கே செங்கடலுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா! அதற்கு முந்தின நாள் இந்த பாடலை பாடுவதற்கு முந்தின ராத்திரியில அந்த சாயந்திர வேளையிலே அங்கே எகிப்தியர்கள் ஓ இஸ்ரவேல் மக்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் படையோடு வருகிற அந்த நேரத்தில் ஹல்லேலூயா அவர்கள் பயந்தார்கள். ஆனாலும் கூட அந்த ராத்திரியில அங்கே தேவன் ஒரு பலத்த காற்றை கட்டளையிட்டு அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்து போக பண்ணி அவர்கள் வெட்டாந்தரையிலே நடப்பது போல நடந்து வந்து இந்த மறு கரைக்கு வந்து சேர்ந்த அந்த நாளிலே ஹல்லேலூயா மறு கரைக்கு வந்து சேர்ந்த நாளிலே அந்த காலை பொழுதிலே அவர்கள் பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன். ஹல்லேலூயா! அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஹல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் எத்தனை வரிகளாக பாடினார்கள். அந்த பாடலை சொல்லப்பட்டிருக்க அவர் மாறி மாறி பாடினார்கள். ஹல்லேலூயா! ஸ்திரீகள் ஒரு பக்கமும் ஆண்கள் ஒரு பக்கமும் நின்று கொண்டு அவர்கள் மாறி மாறி பாடினார்கள் என்று சொல்லி அந்த பாடலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அவள் மாறி மாறி பாடினார்கள், அவள் தம்புருவோடும் ஓ நடனத்தோடும் அவர்கள் பாடினார்கள், கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட ஒரு துதியின் சத்தம் அன்றைக்கு ஓ பார்வோனுடைய சேனையை ஜெயித்த நாளிலே ஹல்லேலூயா அவர்கள் துதித்தார்கள். ஹல்லேலூயா! துதித்தார்கள், அவர் மகிமைப்படுத்தினார்கள். நாமும் இந்த நாளிலே கர்த்தர் ஓ இந்த கொள்ளை நோய்க்கெல்லாம் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டு வந்தாரே. ஹல்லேலூயா! ஓ இந்த நாளிலே வரைக்கும் அவர் நமக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு பாதுகாத்தாரே. நம் பக்கத்தில் எல்லாம் கொள்ளை நோய் வந்தது என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த நேரத்திலும் கூட நம்மேல் அவர் கிருபையாயிருந்து நம்மை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட தேவன், நம்மை பாதுகாத்த தேவனே, நாம் கர்த்தரை துதிக்க வேண்டுமே, துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா! இன்னும் ஓ இப்படிப்பட்ட பாடல்கள் அதிகமாய் மக்கள் பாட ஆரம்பித்து ஓ நாளாகம புஸ்தகத்தில் அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிற நேரத்தில் ஹல்லேலூயா 1 நாளாகமும் 23வது அதிகாரம் 30வது வசனத்தில் ஓ நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாளிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் அவர்கள் இப்படியே செய்து கொண்டிருப்பது அவர்களுக்கு வேலையாயிற்று என்று சொல்லி அந்த வசனங்களின் பின்பகுதிகளிலே அடுத்த வசனங்களிலே வாசிக்கிறோம். இது கர்த்தரை போற்றி துதிப்பது ஒரு வேலையாகவே மாற்றிவிட்டார்கள். அருமையான பிள்ளைகளே, நாமும் கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு வேலை வைத்துக் கொள்வோம். வீட்டில் எப்படி சமையல் வேலை செய்யணுமோ ஹல்லேலூயா, எப்படி ஹல்லேலூயா நாம் குளிக்கணுமோ, எப்படி நாம் துணிகளை துவைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வேலை இருக்கிறதோ, எப்படி நாம் கடைகளுக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருக்கிறதோ, எப்படி நாம் வேலைகள் செய்து சம்பாதிக்கத்தக்கதாக ஒரு வேலைக்கு போக வேண்டியது இருக்கிறதோ, அதுபோல ஹல்லேலூயா நாம் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதிப்பது நமக்கு வேலையாய் மாறிவிடட்டும். ஹல்லேலூயா! நாள்தோறும் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா! இந்த வருடம் முழுவதும் கர்த்தனமை பாதுகாத்து வந்த தேவன், அவரை துதிப்பது அது நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் அவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா! அவரை துதிப்பது நமக்கு ஒரு வேலையாய் மாறிவிடட்டும். ஹல்லேலூயா! ஓ லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 53வது வசனத்துல அங்கே இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளிலே ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் அவருடைய சீஷர்களோடு கூட உலாவினார். ஹல்லேலூயா! அவர் ஒவ்வொரு ஊர்வரும் ஆய் சுற்றி தெரிந்தார். அதற்கு பின்பாக அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து அந்த சீஷர்களோடு சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்து ஹல்லேலூயா அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளிலே அந்த சீஷர்கள் எல்லாரும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவ பரலோகத்திற்கு போய்விட்டார். ஹல்லேலூயா!
ஓ, அவர்களோ தேவாலயத்தில் வந்திருந்து நாள்தோறும் நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்தார். ஹல்லேலூயா. இவ்வளவு அற்புதமான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தை உணரத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவத்தை கழுவுகிறவராயிருந்தார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்கிறதே, அப்படிப்பட்ட அந்த தேவனை அங்கே சீஷர்கள் எல்லாரும் நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவாலயத்திலே துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படியா நாமும் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிப்போமாக. ஹல்லேலூயா. அவர் நன்மையான காரியம் செய்தார், பயங்கரமான காரியத்தை செய்தார், செங்கடலை பிளந்தார் என்கிற சொல்லுகிற நாளில் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை துதிப்பது நமக்கு வேலையாய் மாறிவிடட்டும். ஹல்லேலூயா. காலையில ஒரு நேரம் கர்த்தரை துதிப்பேன், ஹல்லேலூயா. ராத்திரி நான் துதிப்பேன், இல்ல நான் மத்தியானமும் துதிப்பேன், ஹல்லேலூயா. ஓ, நாம் நேரத்தை ஒரு வேலையை அவதற்கென்று சொல்லி ஒதுக்கி கொண்டு அதை ஒரு வேலையாய் மாற்றி விடுவோம். கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி ஹல்லேலூயா காலையில எழும்பி நம்ம காபி குடிக்கணும்னு சொல்லி இருக்குதோ, அது போல ஓ காலையில எழும்பி நம்ம ஏதோ சாப்பிடணும்னு சொல்லி இருக்கிறதோ, அது போல இந்த வேலை நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை, நாடோறும் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாள்தோறும் துதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட துதிக்கிற கிருபையை கர்த்தர் தருவதற்காக அப்படிப்பட்ட கிரு துதிப்பேன் என்று சொல்லி இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளும். இந்த வருடத்தில் ஒரு வேலை அப்படி துதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் கடைசி மாதம் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்ததற்காக அவரை துதிப்பதற்கு நேரத்தை வைப்போமாக. அதை ஒரு வேலையாய் மாற்றி விடுவோமாக. கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அல்லவா? அந்த ஏராளமாய் அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் என்று சொல்லி நாம் கேட்போமானால் கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. அவருக்கு வேற என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. நாம் குறைந்தபட்சம் கர்த்தரை துதிக்கலாம். சங்கீதம் 103 சங்கீதத்துல 1-2 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இந்த வருடத்துல தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து போகாதிருங்கள். அவர் செய்த உபகாரங்கள், உதவிகள், எந்த காரியத்தை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. எப்படி மறவாமல் இருந்து அப்படியே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும் நன்றியோடு கூட. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளை, துதிக்கிறதுக்கு மட்டும் நான் குறை வைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்த வேதத்தில் ஆண்டவரை துதிக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு வாக்கியம் இப்படியாய் சொல்லுவதுண்டு, நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளை என்றதில் நம்ம வந்து குறைஞ்சு போகலாம். ஏதோ ஒரு சில நன்மைகளை எண்ண முடியாமல் போயிடலாம். ஏன்னா அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு. அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நம்ம என்னன்னோ, ஆனால் அதில் கூட ஒன்று குறைஞ்சி போயிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவரை துதிக்கிறது மட்டும் குறைஞ்சே போகக்கூடாது. ஹல்லேலூயா. துதிக்கிறது நம்ம எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செஞ்சார்னு சொல்லி எல்லாத்தையும் எண்ண முடியாமல் நமக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் அதற்காக அவரை துதிப்பதுக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற நேரம் அது மட்டும் குறைஞ்சி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் அவரை துதிப்போமாக. அந்த ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 116 சங்கீதத்தில் ஹல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 12-13 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன், என்ன செய்யலாம், அவர் செய்த நன்மைகளுக்காக என்ன செய்யலாம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் 13 வசனத்தில், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அருமையான பிள்ளைங்களை, கர்த்தருக்கு செய்த நன்மைக்கு நம்ம பதில் என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா.
அவரை தொழுது கொள்வோம், அவரை ஆராதிப்போம். ஹாலேலூயா. நன்றியோடு கூட அவர் சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறுங்க. ஹாலேலூயா. அவரை ஆராதித்து மகிழுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. ஹாலேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி பாவ மன்னிப்படைந்தவர்களாக ரட்சிப்படைந்தவர்களாக அவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நான் என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே? என் பாவத்தை நீர் மன்னித்து எனக்கு ஒரு ரட்சிப்பு கொடுங்க ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை வைத்துக் கொண்டு நான் உம்மை துதிப்பேன், உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி அவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32:10 ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாம் எவ்வளவேனும் தகுதி உள்ளவர்கள் அல்ல, அவர் தகுதி இல்லாத நமக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தகுதி இல்லாத நமக்கே அவர் நன்மை செய்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செய்யல அப்படின்னா அவருக்கு செய்யணும்னு சொல்லி அவருக்கு கட்டாயமே இல்லை. ஆனாலும் அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவியான எனக்கு அவர் நன்மை செய்யணும்னு சொல்லி அவருக்கு என்ன இருக்குது? ஹல்லேலூயா. ஆனால் அவரோ நமக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றவும் செய்கிறாரே. இங்கே யோ யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன், அவருக்கு தேவன் அவன் எல்லா நன்மைகளையும் அவருக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் செய்கிற நன்மையை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. வெறும் கையாக போனார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 20 பின்பாக அவர் திரும்பி வருகிறார். அவர் இரண்டு பரிவாரங்களாக, ஹல்லேலூயா. ஓ, அவருக்கு பிள்ளைகள், 11 ஹல்லேலூயா. 11 ஹல்லேலூயா. அவனுக்கு ஆடு மாடு ஒட்டகம் கழுதை என்று சொல்லி ஹல்லேலூயா ஏராளமான மிருகங்கள், அவன் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு அவர் அநேக வேலைக்காரர்கள், அவர் எல்லாவற்றையும் பத்தி கொண்டு அவன் மேய்த்து கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அப்படி வருகிற அந்த நேரத்தில் தான் அவர் சொல்கிறார், தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், இந்த 20 என் வாழ்க்கையில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும், அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றத்தக்கதாக அவர் நிறைவேற்றி வந்த அவருடைய சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட என்ற தகுதி இல்லைப்பா. ஹல்லேலூயா. இதே போல நாம உணர்ந்து இந்த வருடத்துல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நம்மிடத்துல ஒரு தகுதியும் இல்லை. என்கிட்ட எவ்வளவு அருவறுப்பான பாவங்கள், ஹல்லேலூயா. எவ்வளவு கொடுமையான கீழ்படியாத தன்மைகள், ஹல்லேலூயா. எவ்வளவு முரட்டாட்டமான சூழ்நிலைகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள், ஹல்லேலூயா. ஓ, தேவனுக்கு பிரியமில்லாத எரிச்சல் உள்ள கோபம் நிறைந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் வாயிலிருந்து என்னுடைய இருதயத்தை நிறைவில் பொங்கி வந்ததே, ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் தேவன் நமக்கு நன்மை செய்தார், ஹல்லேலூயா. அவர் கிருபையாய் நடத்தினார். அதை நாம் உணர்ந்து ஹல்லேலூயா நாம் தேவனை துதிக்க வேண்டும். அவரை எப்படி துதிப்பது? ஹல்லேலூயா. அவரை எப்படி துதிப்பது? அவர் பரலோகத்தின் தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர் அல்லவா? அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தேவன் அல்லவா? அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அல்லவா? அவரை துதிப்போம், ஹல்லேலூயா. அவர் பெரியவர் என்பதை உணர்ந்து, அவர் மகா பெரியவர் என்பதை உணர்ந்து நாம் அவரை துதிப்போம், துதிப்போம், ஒவ்வொரு நாளும் துதிப்போம். ரூபா சக்கராதானா. ஹல்லேலூயா. அவரை அப்படி துதித்து பாடும்படிக்காக நாம் ஒரு கவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறையும் என்றும் போற்றும் நாமம் இயேசுவின் நாமமே. அந்த இயேசுவின் நாமம் அது சாத்தானை ஜெயிக்கிற நாமம், சாத்தானுடைய சக்திகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் உடைக்கிற ஒரு நாமம், ஹல்லேலூயா. நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்த நாமம், ஹல்லேலூயா. நித்திய நரகத்திலிருந்து நம்மை விடுவித்த நாமம், ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி, ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை நாம் போற்றுவோமா, துதிப்போமா, ஸ்தோத்ர. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம்.
சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்த ரட்சித்துதி நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்துவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது, அது பெரிதானது, அது மகா பெரிய நாமம். அவருடைய நாமத்திற்கு ஒத்த நாம வேறு ஒன்றுமில்லை. இப்படி சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில துதிங்க. அவர் பெரியவர், அவர் பெரியவர் என்று சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. அவர் ஜெயமுள்ள அவருக்கே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் அப்படி இருக்கிறபடியினாலே அவர் நிச்சயமாய் இந்த பூமியில எல்லாவற்றையும் ஜெயிப்பார். அவர் சாத்தானை நிச்சயமாய் ஜெயிப்பார். அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகளை எல்லாம் ஜெயிப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஜெயம் எடுக்கிற தேவன். நாம் ஜெயமா இருக்கும்படிக்காக அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அவரை நாம் துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை நாம் எப்படி துதிக்கலாம் என்று சொல்லி ஒரு மூன்று குறிப்புகளை. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நான் 136வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசித்தோமே. ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை எப்படி துதிக்கலாம் என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த துதிக்கிற ஹல்லேலூயா துதிக்க தேவையான ஹல்லேலூயா மூன்று காரியங்களை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓ, முதலாவது நாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க வேண்டும். மனதுக்குள்ளாக துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் வாயை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஓ கர்த்தரை துதித்து பாடுங்க. வாயை திறந்து பாடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் கவலைகள் எல்லாம் பறந்து போகும். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி போகும். அவரை துதியுங்கள். உங்களை நெருக்குகிற அந்த பிசாசனுடைய வல்லமைகளிலிருந்து விடுதலைப்படும்படிக்காக அவரை துதியுங்கள். வா, துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. அது உயரட்டும், உயரட்டும். துதியின் சத்தம் மேன்மையாகட்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நல்லவர் என்று சொல்லிதான் நாம் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் எனக்கு ஏதோ கெட்டது பண்ணிட்டாரு, அவர் ஏதோ எனக்கு மோசமானதை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அல்ல. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அறிக்கையிடுங்க. நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லி சொன்னார், அவர் நல்லவர் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் மூன்றாவதாக, அவரை துதிக்கிற ஹல்லேலூயா நம்முடைய வாயில சபிக்கிற வார்த்தைகள் ஓ ஒன்றும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. சாபமான வார்த்தைகளை அங்கிருந்து பேசவே கூடாது. ஓ, என் வாய் கர்த்தரை துதிக்கிறதுக்குன்னு உள்ள ஒரு வாய். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் அது ஆண்டவருடைய ஆண்டவருக்கு ஆக நன்றியுள்ள இருதயமாய், அவர் நன்றியை உணர்ந்து துதிக்கிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா.
அந்த இருதயத்துல ஹல்லேலூயா அந்த நன்றிக்கு பதிலா வேற எதுவும் அதுல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படிப்பட்ட துதிக்கு மாறுதலாய், துதிக்கு ஏற்றது இல்லாத வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது, சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த மூன்று குறிப்புகளை நாம் சுருக்கமாய் பார்த்து முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ண வேண்டும். துதிக்கு ஒரு சத்தம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லி ஓ முணங்குகிறவர்களாக, முணங்கி கொண்டு நான் கர்த்தரை நன்றியோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்களாக மட்டும் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த துதியின் சத்தம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி தன்னுடைய ஹல்லேலூயா அந்த மீனுக்கு வயிற்றில் இருக்கிற அந்த நேரத்தில் அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மீனுக்கு வயிற்றில் தான் இருக்கிறார் யோனா தீர்க்கதரிசி. அவர் கர்த்தரை விட்டு விலகி ஓடிப்போனார். அங்கே அவனை கடலில் தூக்கி போட்ட பொழுது அங்கே மீன் விழுங்கி விட்டது. அந்த மீன் வயிற்றில் இருக்கிற அந்த நேரத்தில் அவர் அவருடைய பாடல் அல்லது அவர் சொன்ன அந்த ஜபம் அங்கே யோனா தீர்க்கதரிசி இரண்டாவது அதிகாரம், தீர்க்கதரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அவன் இருக்கிற சூழலை ஹல்லேலூயா அவன் மரித்து போவேன் என்று சொல்லி சொல்லத்தக்கதான ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. மூன்று நாளாய் அவன் மீன் வயிற்றில் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த மீன் வயிற்றுக்குள்ளா இருக்கிறவன் துதியின் சத்தத்தை அவன் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு சத்தமா அங்கிருந்து கூப்பிட்டுருப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் இருக்கிறது மீன் வயிற்றுல. அவன் எப்படிதான் அங்க இருந்தாங்கிறதே தெரியாது. அவன் மறிச்சு போற நிலைமைக்கு தான் இருந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் அவன் அந்த இடத்துல இருந்து கொண்டு அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவனானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகி போனவன் தான். ஹல்லேலூயா. கர்த்தரை விலகி போனபடினாலே அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தது உண்மைதான். அவன் இப்பொழுது அந்த கஷ்டத்துக்கு மத்தியில கூட ஹல்லேலூயா துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை உணர்ந்து அவர் செய்த நன்மைகளை உணர்ந்து அவருக்கு துதி செலுத்த வேண்டும். அவர் பெரியவர் என்று சொல்லி உணர்ந்து அவருக்கு துதி செலுத்த வேண்டும். உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், நான் பண்ணின போர்த்தனையை செலுத்துவேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தருக்கு அவன் பொருத்தனை கூட அங்கே செய்து கொண்டான். ஹல்லேலூயா. அவன் பொருத்தனை கூட செய்து கொண்டு நான் அந்த பொருத்தனையும் செலுத்துவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர். வேற யார் என்ன இந்த மீன் வயிற்றிலிருந்து பாதுகாக்க கூடும்? அந்த மீன் வயிற்றில் ஹல்லேலூயா அந்த மீனை கட்டளையிட்டவரும் கர்த்தரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அந்த மீனை கட்டளையிட்டார். அந்த மீன் தான் அவனுடைய வாயை அவனை விழுங்கிவிட்டது. அந்த மீன் வயிற்றிலிருந்து ரட்சிப்பதும் கர்த்தர் தான். அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. என்னை பாதுகாப்பது அவரே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஹல்லேலூயா நம்மை விடுதலை ஆக்க போகிறவர் நம்முடைய கர்த்தரே. ஹல்லேலூயா. அவரை நாம் துதிப்போம். முணங்கி முணங்கி இல்லை, முணங்கிக்கிட்டு இல்லை. ஹல்லேலூயா. ஐயோ இப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோர்வோடு அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானோவெனில். ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு, துதியின் சத்தத்தோடு. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, கர்த்தரை துதிக்கணும்னா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது பொங்கி வரணும். ஹல்லேலூயா. இவருக்கு பொங்கி வருகிற நேரம் எங்க? அது மீன் வயிற்றில் இருக்கிற நேரம். ஹல்லேலூயா. மீன் வயிற்றில் இருக்கிற நேரம். ஹல்லேலூயா. அவன் பொங்கி வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர்.
அவர் எனக்கு மீன் வயிற்றில் இருந்து பாதுகாக்கும்படிக்காக, மீன் வயிற்றில் இருந்து கூட அவரை துதிக்கும்படிக்காக ஹலலுயா ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, ஹலலுயா கர்த்தருடையது, ஹலலுயா. அவன் பாதாளத்தில் தான் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சான், இதோடைய வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனாலும் அவனுக்கு ஒரு நல்ல ஒன்று தெரியும், ரட்சிப்பு கர்த்தருடையது, அவரை துதிக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளை, அவரை துதிக்க வேண்டும். இந்த வருடத்துல ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்தி கொண்டு வந்தார், ஹலலுயா. ஒருவேளை இந்த யோனாவை போல ஒருவேளை ஹலலுயா இனிமே இன்னும் ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கிற ஒரு நேரம் இருந்திருக்கலாம், ஹலலுயா. ஆனாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது, ஹலலுயா என்று சொல்லி அவன் கண்டு கொண்டான். ஆண்டவரே நானோ துதிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாமும் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ண வேண்டும், துதியின் சத்தம் அது முழக்கமா எழும்ப வேண்டும். ஹலலுயா. எரிகோ கோட்டைக்கு முன்பாக நின்று கொண்டு அந்த எரிகோ கோட்டை எப்படி விழும் என்று சொல்லி தெரியாத நேரத்தில் கர்த்தர் சொன்ன அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாரும் ஓ பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாயிற்று, ஹலலுயா. அங்கே அவர்களுக்கு விடுதலையும் உண்டாயிற்று, அவர்களுக்கு அங்கே ஜெயமும் உண்டாயிற்று. ஆண்டவரை துதிப்போமாக. அவன் துதித்தான், அவன் துதித்தவுடன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மீன் ஹலலுயா அவனை கரையிலே கொண்டு வந்து கக்கிற்று, ஹலலுயா. அவனுக்கு விடுதலை கிடைத்தது. நான் விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் துதிக்கிறேன்னு சொல்லி சொல்ல தேவையில்லை அருமையான பிள்ளைகளை, துதியுங்க, விடுதலை கிடைச்சிரும், ஹலலுயா. நீ ஒருவேளை சொல்லலாம், எனக்கு எல்லா கட்டுகள் இக்கட்டுகளுக்கும் விலக்கி வருகிற அந்த நாளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி துதியின் சத்தத்திற்கு ஏதோ ஒரு நல்ல நாள் வரட்டும் என்று சொல்லி வைக்காதிருங்கள். துதியுங்கள், நல்ல நாள் வந்துவிடும், ஹலலுயா. துதியுங்கள், ஹலலுயா. துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்கள். சங்கீதக்காரன் 42 சங்கீதம் 4 வசனத்துல நாம் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 42 வசனம், 42 அதிகாரம் 4 வசனத்துல அவர் சொல்லுகிறார், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். முன்னால் ஒரு காலத்தில் அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் அவங்க ஊரில் இருந்து அவர் ஊர் பெத்லேஹே அவர் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளும்படிக்காக அந்த ஆசரிப்பு கூடார இருந்த அந்த ஊருக்கு அவர்கள் எல்லாரும் போய் வருவாங்க. வருடத்திற்கு 3 முறை அவங்க தேவனுடைய ஆலயத்து ஆசரிப்பு கூடாரத்தில் போய் பண்டிகை கொண்டாடுவதற்காக போய் வருவாங்க. அப்படி பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து போகிற அந்த நேரத்தில் எவ்வளவு தூரம் இருக்கும், அவ்வளவு தூரம் நடந்து போகணும். நடந்து போகிற அந்த நேரத்தில் கூட்டத்தின் களிப்பு, கூட்டத்தில் ஒரே சந்தோஷம், ஏன்னா அவங்க தேவனை ஆராதிக்க போறாங்க, ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க போறாங்க, நடந்து போறாங்க. தூரமான இடம் தான், ஹல்லேலூயா, ஆனால் அவங்க எல்லாரும் நடந்து போறாங்க, ஹல்லேலூயா. அப்படி நடந்து போகிற அந்த கூட்டத்தினுடைய மக்களுடைய களிப்புல துதியுமான சத்தம் தேவாலயத்திற்கு, சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே, ஹல்லேலூயா. அவங்க துதிக்கிற சத்தம் இன்னைக்கு நீங்கள் பைக்கில் போகிறவங்களா இருக்கலாம், பஸ்ஸில் போகிறவங்களா இருக்கலாம், ஹல்லேலூயா, வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறவங்க, எப்படி எங்கெங்கே போயிட்டு வரீங்களோ அப்படி தனியாக போகிற நேரத்துலலாம் ஹல்லேலூயா நீங்கள் எல்லோரும் சத்தமாக பாட்டே பாடுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைத்தியக்காரன் போல இருக்குதா, ஹல்லேலூயா. பாருங்கள் அவங்க, பாருங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக போகும்போது அவங்க துதியின் சத்தத்தோடு போகிறாங்க, ஹல்லேலூயா. துதியின் சத்தத்தோடு கூட மெதுவாக இல்லை, அவங்க எத்தனை பேருக்கு கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து அவங்க துதியின் சத்தத்தில் பாடுறது எவ்வளோ தூரம் கேட்டுச்சோ, ஹல்லேலூயா. துதியின் சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே என்று சொல்லி அந்த மாதிரி நான் இன்னைக்கு துதிக்க முடியாதபடிக்கு, தேவாலயத்திற்கு போக முடியாதபடிக்கு இருக்கிற நேரத்தில் அதை நினச்சி அன்னைக்கெல்லாம் நாங்கள் இப்படி பண்ணுவோம், அது போல நானும் துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு எழுதி அவர் துதிக்கிறார், ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் போக முடியல, சவுல் அவனை துரத்துறனால அங்கே அவனால் இப்போ தேவாலயத்திற்கு இப்பொழுது மற்ற கூட்டங்களோடு போக முடியல. ஆனாலும் அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகிறது, ஹல்லேலூயா. நாம் துதியின் சத்தம் இருக்கட்டும் அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் துதிச்சு பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக இருந்து பாடுங்க, ஹல்லேலூயா. ஓ துதியின் சத்தத்தோடு அங்கே யோனா, ஹல்லேலூயா, ஓ மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது கூட அவன் துதித்து பாடினான்,
ஹலேலூயா. நாமும் கூட நம்முடைய வீட்டில் இன்றைக்கு நாம் கூட்டமாக இருந்து பாடுவோம். ஹலேலூயா. சர்ச்சில் வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது துதியின் சத்தம் நமக்கு அதிகமாய் வரட்டும். ஹலேலூயா. முணுமுணுப்பல்ல ஹலேலூயா, துதியின் சத்தமாய் பெருகட்டும். ஸ்தோத்திர, அப்படிப்பட்ட துதியின் சத்தம் நமக்குள்ளாய் பெருகுவதாக. ஹலேலூயா. எபிரேயர்களது நிருபம் 13:14-15 வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே துதியின் கனி, உதடுகளின் கனி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கலாமா? எபிரேயர் 13:15 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹலேலூயா. டெய்லி, ஒவ்வொரு நாளும், எப்பொழுதும், நேரம் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் ஹலேலூயா, ஓ அப்படியே தேவனை துதிக்க கடவோம். நான் பைக்கில் தனியாக போகிறோம் அப்படின்னா, தனியாக போகிற நேரத்தில் சத்தமாக ஹலேலூயா கர்த்தரை நோக்கி பாடுங்க. ஹலேலூயா. நான்லாம் கர்த்தரை அப்படியே பாடிடலாம். ஏன்னா ஹெல்மெட் வேறு இந்த காலத்தில் போடலாமா? ஹெல்மெட்டை போட்டுட்டு உள்ளே இருந்துக்கிட்டு பாடுனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அதை சத்தம் கேட்காம இருக்கலாம். ஹலேலூயா. நம்ம தைரியமாக பாடலாம், சத்தமாக பாடுங்கள். ஒருத்தர் பைத்தியக்காரன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. இனி எது வர ஒருத்தர் சொல்லலை, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஹலேலூயா. நீங்கள் தைரியமாக பாடுங்கள். ஹலேலூயா. ஆண்டவர் தனியாக இருக்கிற நேரத்தில் சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள். ஹலேலூயா. துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஹலேலூயா. அது அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும், அதுக்கு நேரம் காலம் இல்லை. ஹலேலூயா. காலையாக இருந்தாலும் சரி, ராத்திரியாக இருந்தாலும் சரி, தனியாக இருக்கிற நேரமாக இருந்தாலும், எல்லாரும் சேர்ந்து இருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, நம்ம கூடி ஜெபிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் அவரை சத்தத்தை உயர்த்தி துதியுங்கள். ஹலேலூயா. 14 வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தின் அடிப்படையில் தான் துதிக்க சொல்லி இருக்கிறார். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி, ஆகையால் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எதுனால அப்படின்னா, 14 வசனத்தில் காரணம் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ஹலேலூயா. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்லவே அல்ல. நாம் தேவனுடைய பரலோ ராஜ்யத்திலே வாசமாக இருக்க வேண்டியவர்கள். ஹலேலூயா. இந்த உலகம் நம்முடைய உலகமே அல்ல. ஹலேலூயா. பரலோக ராஜ்யமே நம்முடைய நம்முடைய ராஜ்யம், நம்முடைய நாடு அதுவே. ஹலேலூயா. அதை நாடி போகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் துதியுங்கள். ஹலேலூயா. துதியின் சத்தத்தை அதிகமாய் துணிக்க பண்ணுங்கள். அந்த வரப்போகிற நாட்டை தேடி போகிறபடியினாலே, ஆகையினாலே துதியின் உதடுகளை ஆகிய உதடுகளின் கண்டி துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹலேலூயா. எப்பொழுதும் செலுத்த கடவோம். அருமையான பிள்ளைகளே, இந்த பூமியை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். நாம் வரப்போகிற ராஜ்யத்தை பார்த்து கொண்டு ஆண்டவரை துதிப்போமாக. ஆண்டவரை துதிப்போமாக. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹலேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹலேலூயா. துதிக்கிற சத்தம் நமக்குள்ளாய் பெருகுவதாக. இரண்டாவதாக, கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கையிடுங்க. ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கையிடுங்கள். அநேக நேரங்களில் அருமையான பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கெட்டது செஞ்சார்னு சொல்லி அறிக்கையிடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் நல்லவர். அவர் நமக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். நாம் நம்முடைய கண்களுக்கு தெரிந்த காரியத்தை வைத்துக்கொண்டு நாம் அநேக நேரங்களில் அப்பா இப்படிலாம் நடக்குது என்று சொல்லி நாம் ஒருவேளை முறுமுறுக்கிறவர்களாய் ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறாரு? ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு? இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாக இருக்கலாம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி சொல்லுங்கள். ஹலேலூயா. யோனா அந்த மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது கர்த்தரை துதித்தான். ஹலேலூயா. தாவீது ஓ சவுலுக்கு பயந்து, ஹலேலூயா, நிலையில்லாமல் ஒரு இடம் தாண்டி இன்னொரு இடத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தரை துதிக்கிற சத்தத்தை அவன் பார்க்க, அந்த அப்படிப்பட்ட ஒரு துதியின் சத்தம் முன்னால் இருந்துச்சே, இன்றைக்கு நான் அவங்க கூட போக முடியாமல் இங்கே இருக்கிறேனே, இருந்தாலும் இந்த இடத்துலையும் நான் கர்த்தரை துதித்து பாடுவேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடினான். ஹலேலூயா.
ஓ நமக்கு இந்த பூமியில ஹலலுயா ஏதோ பெரிய ஹலலுயா நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக அல்ல ஹலலுயா, நம்முடைய நாடு எங்க இருக்கிறது அதை தேடி போகிறோம் ஹலலுயா. அதனால உதறுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்த கடவோம் ஹலலுயா. அவர் நல்லவர் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. அவர் நல்லவர். புலம்பலின் புஸ்தகம் 3:25 அவர் சொல்லுகிறார், பாருங்கள் அங்கே எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா புலம்புகிறார். நாட்டில் நடக்கிற ஹலலுயா, ஓ அந்த கொடுமையான சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து, அந்த கொடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தேவன் தேசத்தின் மேல் அவருடைய கோபத்தை ஊற்றி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்ப்போமானால் ஆச்சரியமாக இருக்கும். அங்கே புலம்பல் 3:25 அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தேவனுடைய கோபம் ஊற்றப்படுகிற அந்த நேரத்தில், அங்கே புலம்பல் 3:25 சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. புலம்புகிற நேரமாய் காணப்படுகிறதே, அந்த நேரத்திலும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவர் என்று சொல்லி நாம் ஒரு நாளும் சொல்லுவதை விட்டு விலகவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி சொல்லுவதை விட்டு ஒரு நாளும் விலகாதிருங்கள். ஹல்லேலூயா. பயங்கரமான சூழ்நிலை என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு இருக்குமானால், ஹல்லேலூயா, பயங்கரமான சூழ்நிலை என்று சொல்லி ஒருவேளை இருக்குமானால், அதுக்கு மத்தியில இருந்துகிட்டு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஐயோ எப்படிங்க சொல்றது, இப்படி கஷ்டமான காரியம் நடந்திருக்கேன், இப்படி கஷ்டமான நிறைய காரியம் நடக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர்னு சொல்லி எப்படி சொல்றது? அதுதான் அருமையான பிள்ளைகளே, அவரை துதிக்கிற துதி. யோனா மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது துதியின் சத்தத்தோடு கர்த்தரை துதித்தான். ஹல்லேலூயா. தாவீது, ஹல்லேலூயா, அங்கே சவுலுக்காக பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற நேரங்களிலே ஹல்லேலூயா கர்த்தரை துதித்தான். ஹல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார் புலம்பலின் புஸ்தகத்துல, அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஓ அப்படிப்பட்ட கடினமான இடத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள், கர்த்தர்களுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அவர் நிச்சயமாய் நமக்கு நன்மையானதை தருவார். ஓ பாடதை கஷ்டமா இருக்கிறதா, எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அது தேவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அருமையான பிள்ளைகளே, அவர் அந்த பாதையில கரம் பிடிச்சு நடத்திட்டு போவாரு. ஹல்லேலூயா. ஓ ஒரு கடினமான பாதையில தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போனால் அந்த பிள்ளைக்கு போறது இடத்து கஷ்டமே தெரியாது. ஏன்னா அப்பா கூட இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்பா கூட இருக்காங்க, ஒரு கஷ்டம் தெரியல. நீ ரொம்ப தூரம் கொண்டு போக கூட்டிட்டு கொண்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பா கூட இருக்கிறாங்க, என்ன கஷ்டம்? ஹல்லேலூயா. கஷ்டமே இல்லை. ஹல்லேலூயா. அது போல அவரை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:6-7-8 அங்கே யோசுவாவும் அங்கே காலேப்பும் என்கிற இரண்டு பிள்ளை மனிதர்கள், அந்த இரண்டு அந்த வேவு பார்க்க போய்விட்டு திரும்பி வந்த அந்த 12 இந்த 2 மாத்திரம் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஐயோ ஆண்டவர் கெடுதல் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை ஏமாத்த போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி கெடுதல் பண்ணி விட்டாரு. ஹல்லேலூயா. எங்களை இவ்வளவு தூரம் கூட்டி கொண்டு வந்துட்டு இந்த ராட்சசர்களுக்கு முன்னால எங்களை கொண்டு வந்து விட்டுட்டாரு என்று சொல்லி 10 புலம்புறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கர்த்தர் நல்லவர்னு சொல்லி கண்ணில் தெரியல. கர்த்தர் பொல்லாதவராயிருக்கிறார். கர்த்தர் பொல்லாதவர். ஹல்லேலூயா. அவர் ஓ எகிப்து தேசத்துல இருந்து இவர்கள் எல்லாரையும் வனாந்தரத்துல கூட்டிக் கொண்டு வந்து இந்த கிட்டத்தட்ட 1 மேலாக வனாந்தர பாதையில நடத்தி கொண்டு வந்து இன்றைக்கு ராட்சசர் கையிலே நாம் அழியும்படிக்காக அவர் ஒப்பு கொடுக்க போகிறாரே என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவனா நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் நல்லவர். அதை உணராதபடிக்கு போய்விட்டார்கள். இப்படி உங்கள் வீட்டுல யாராவது ஒருவர் இந்த 10 போல பேசினாங்கன்னா அவங்க மத்தியில நீங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லி பேசுவீங்களா?
ஹலலுயா. கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கையிடுங்கள். ஹலலுயா. உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து பேசுவாங்க, இன்னுமா கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற, ஹலலுயா, இன்னுமா கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே பேசுவாங்க, ஹலலுயா. அப்படி பேசுறவங்க மத்தியில இந்த யோசுவாவையும் காலவிப்பையும் போல நீங்க பேசுவீங்களா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அறிக்கையிடுவீங்களா? ஹலலுயா. அங்கே அவர்கள் அறிக்கையிடுகிற அந்த அறிக்கையிடுதலை நாம் அங்கே என்னாகுமோ 14:6-9 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஹலலுயா. அங்கே 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் 12 பேர் சுற்றி பார்த்தாங்க. அந்த சுற்றி பார்த்த 12 பேர்ல அங்கே நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இப்படி கர்த்தர் கெடுதல் பண்ணிட்டாரு எங்களை, ஹலலுயா, இப்படி ராட்சசர்கள் முன்னால கொண்டு வந்து எங்களை அழிக்க பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த 10 பேரையும் அந்த இஸ்ரவேல் மக்கள், அவங்க 600,000 ஆண்கள் என்று சொல்லி காணப்படுகிற அவர்களுக்கு முன்பாக தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் சொல்லுகிறதை பாருங்கள். இஸ்ரவேலின் புத்திரனின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ஹலலுயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சொல்லுவீங்களா? எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஹலலுயா. அவர்கள் சொல்லுகிற ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்தார்களே, அந்த சுற்றி பார்த்து வந்த தேசத்தை மற்றவர்கள் எல்லாரும் ராட்சசர்கள் உள்ள தேசம் என்று சொல்லி அதை சொன்ன அந்த நேரத்தில் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ஹலலுயா. இப்படி சொல்லுவீங்களா? ஹலலுயா. தேவன் எங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டார்னு சொல்லி சொல்லுறவங்க மத்தியில் தேவன் உங்களை வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவங்க மத்தியில, ஹலலுயா, நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லப்பா, தேசம் நம்ம ஆண்டவர் நமக்கு தர்றேன்னு சொல்லி சொல்லியிருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஹலலுயா, நல்ல வாழ்க்கை. 8வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் தருவார், அவர் நல்லவர். ஒன்னு மட்டும் இருக்கணும், அவர் நம்ம பிரியமா இருக்கணும். யார் மேல அவர் பிரியமா இருப்பாரு? ஆண்டவர் மேல நன்மை, அவர் நல்லவர்னு சொல்லி சொல்றவங்க மேல அவர் பிரியமா இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவங்க மேல அவர் பிரியமா இருக்கிறார். அங்கே புலம்பல்ல வாசிக்கிறோமே, வாசித்தது போல தமக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருந்து அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்லலாம், தொடர்ந்து அவங்க சொல்றாங்க, 9வது வசனத்துல வாசிக்கிற, கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க, கலகம் பண்ணாதீங்க, அவரை விசுவாசியுங்க, அவர் நம்ம பிரியமாய் இருந்து அந்த நன்மையை தருவார். ஹல்லேலூயா. நன்மையை தருவார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இப்படி மோசம் பண்றார் ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் சொல்லாதீங்க. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களே, ஹல்லேலூயா, முறுமுறுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி கெடுதல் பண்ணிட்டாரு, எங்களுக்கு இப்படி வாழ்க்கையை கஷ்டமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் புலம்பாதீங்க. உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த யோனா சொன்னது போல துதியின் சத்தத்தோடு கர்த்தருக்கு பலியிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலியிடுவேன். ஓ, நாம் வரப்போகிற அந்த மகா பெரிய நல்ல தேசமாகிய பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறவர்களாக, அதை நாடி போகிறவர்களாக, நாம் துதியின் சத்தமாகிய துதியின் கனியாகிய உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி துதித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரே என்று சொல்லி அறிக்கையிடுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வதாக, நாம் சபிக்கும் வார்த்தைகளை பேசாமல் இருக்க வேண்டும். சபிக்கும் வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. சாபமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற ஒரு வாரி நம்முடைய வாயாக இருக்குமானால் அதுல இருந்து சாபமான வார்த்தை வரக்கூடாது. ஹல்லேலூயா. யாக்கோபு நிருபத்தில் அவர் அப்படிதான் சொல்றார். யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது,
யாக்கோபு 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள் நம்முடைய நாக்கை குறித்து சொல்லப்படுகிறது. நாக்கை குறித்து நாக்கு நம்முடைய வாயினால அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படுவது அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையிலேயே கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருப்பீர்களானால், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை அறிக்கை எடுக்கிறவர்களாக இருப்பீர்களானால், எப்படி உங்கள் வாயிலிருந்து அதே வாயிலிருந்து சாபமான வார்த்தை வரும்? ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் யாரை சபிப்பார்? அவர் சபிக்க மாட்டார் அல்லவா? அவர் சபிக்காத ஒரு மனிதனை நான் எப்படி சபிப்பது? ஹல்லேலூயா. துதித்தலும் சபிப்புத்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, அப்படி இருக்கலாகாது. அங்கே தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், ஒரு ஊற்று, ஒரு நல்ல தண்ணி ஊற்று இருக்குமானால் அந்த நல்ல தண்ணி ஊற்றிலிருந்து நல்ல தண்ணியும் கசப்பான தண்ணியும் வருமா? ஹல்லேலூயா. நல்ல தண்ணி ஊற்று அப்படின்னா அதில் நல்ல தண்ணி தான் வரும். கசப்பான தண்ணி ஊற்றாக இருந்துச்சுன்னா அதில் கசப்பான தண்ணி தான் வரும். ஹல்லேலூயா. ஆனால் இங்கேயோ நம்முடைய வாயில, துதிக்கிற வாயில சபிக்கிற வார்த்தைகள் வருகிறதே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இனிமே ஆண்டவரே, இந்த வருடத்திலிருந்து அப்பா நான் இனிமே உங்கள் துதிக்கிற என் வாயிலிருந்து சாபமான வார்த்தை வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. சாபமான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. சாபமான வார்த்தை வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அது சாபமான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை தீர்மானம் பண்ணிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தில், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை இன்னொருத்தர் உங்களை சபிக்கிறவங்களா இருந்தா கூட நீங்க ஆசீர்வதிக்க தான் செய்யணும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உங்களை சபிக்கிறவர்கள் ஒருத்தர் சபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அவங்களை ஆசீர்வதிங்க. அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் தங்கும். அவங்கள சபிச்சா உங்களுக்கு சாபம் தங்கும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ருசித்து பார்த்தது உண்டானால், ஹல்லேலூயா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களா இருப்பீர்களானால், ஹல்லேலூயா, இன்றைக்கு மற்றவர்களை சபிக்கிற வார்த்தையை உங்கள் வாயை விட்டு நீக்கி போடுங்கள். ஹல்லேலூயா. நீக்கி போடுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை யாராவது நிந்திச்சு பேசினாங்கன்னா அவங்களுக்காக ஆண்டோடைய பாதத்தில் கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் வேதத்தில் ஒரு அருமையான உதாரணத்தை பார்ப்போமானால், உதாரணத்தை பார்ப்போமானால், அங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு அருமையான உதாரணமாக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த தொங்கிக் கொண்டிருக்கிற இடத்திலிருந்து அவர் செய்கிற வார்த்தையை அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை குறித்து பலவிதமான நிந்தையான வார்த்தைகளை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அவருடைய சரீரத்தை அடித்து நொறுக்கும்படிக்காக, அவளை எவ்வளவோ வேதனைப்படுத்தும்படிக்காக செய்த மக்கள் அங்கே சுற்றிலும் நின்று கொண்டு அவர் நிந்தித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே அவர் பேசின வார்த்தையை நாம் பார்ப்போமா. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். அங்கே கீழே உட்கார்ந்துருந்து அவங்க சீட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவரை அடிக்கிறதெல்லாம் அடித்து முடிச்சாச்சு. இனிமே அவரை சிலுவையில் தூக்கி வச்சாச்சு. ஹல்லேலூயா. இனிமே கொஞ்சம் நேரத்தில் அவர் செத்து போவார். ஆனால் இவங்க அவர் தான் செத்து போயிடுவார. அவருடைய வஸ்திரங்கள்லாம் இனிமேல் அவருக்கு பிரயோஜனப்படாது. அதனால் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். அவங்க அவர் தலப்பா யாருக்கு, அவருடைய துண்டு யாருக்கு, அவருடைய வேஷ்டி யாருக்கு, அவருடைய சட்டை யாருக்கு, அவருடைய அங்கி யாருக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவர் வைத்திருந்த அவருடைய வஸ்திரங்கள் ஒவ்வொன்றைக்கும் பங்கு போடும்படிக்காக அவர்கள் சீட்டு போட்டார்கள். அப்படி சீட்டு போட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு கைகள் கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டவர்களா, ஹல்லேலூயா, தலையில் முள்முடி வைக்கப்பட்டு
ஓ சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டு ஹல்லேலூயா. ஓ ரத்தம் அது வேர்வையாய் ரத்தம் ஆறாய் சரீரத்திலிருந்து கொட்டி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஹல்லேலூயா அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அருமையான பிள்ளைகளை இதை உணர்ந்திரு. ஹல்லேலூயா சபிக்கிற வார்த்தைகள், ஹல்லேலூயா நான் கஷ்டப்படும் பொழுது எனக்கு யார் கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்கள சபிக்கிற வார்த்தையை வாயை விட்டு விலகி போகட்டும். ஹல்லேலூயா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்கக்கூடாது, அது மாற வேண்டும். ஹல்லேலூயா அது நிச்சயமாய் மாற வேண்டும். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க தான் வேண்டும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணத்தான் வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் சபிக்கக்கூடாது. கர்த்தராமே, இப்படி நாம் துதியின் சத்தமுள்ளவர்களாய் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி ஹல்லேலூயா அவரை துதிக்கிறவர்களாக நாம் மாறும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தருடைய. ஹல்லேலூயா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் மாத்திரமல்ல அவர் வல்லவரும் கூட. அவர் நல்லவராயிருந்து அவர் தாம் வல்லவராகவும் இருக்கிறபடினாலே அவர் செய்ய வேண்டிய நன்மையை நிச்சயமாய் நமக்கு செய்வார். அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா அவர் பெரிய விடுதலை மட்டுமல்ல, அவர் செய்த பெரிய விடுதலைக்காக அவரை துதிப்பது மட்டுமல்ல, நாள்தோறும் அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் செய்து வந்த நன்மைகளை நினைத்து துதியுங்கள். ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் நமக்கு விடுதலை தருகிறவர் என்று சொல்லி அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா அவர் நிச்சயமாய், ஹல்லேலூயா அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் எண்ணி முடியாத நன்மைகளையும் நினைத்து அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா கர்த்தரை எப்படி துதிக்கலாம்? துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா ஆனாலும் அப்படி மட்டும் இருந்து விடக்கூடாது. நான் கர்த்தரை துதிச்சு பாடுனேன் அப்படின்னு மட்டும் இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா நம்முடைய இக்கட்டான நிலைமையிலும் கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா ஓ கர்த்தர் நல்லவர் என்றே சொல்லுங்க. அவர் இப்படி அவர் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டார் என்று சொல்லி அவர் மேலே ஒரு குறை, அவர் ஏதோ குற்றம் செய்தது போல, அவர் ஏதோ அநியாயம் செய்தது போல, அவர் மேலே ஓ இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லாதீங்க, அவர் நல்லவர். ஹல்லேலூயா அந்த இக்கட்டுக்கு மத்தியிலும் அவர் தான் நம்மை விடுதலையாக்கப் போகிறவர். பிசாசானவர் நம்மை எவ்வளவாய் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் அவரோ நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா கர்த்தர் அவர் நல்லவர் என்று சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தையில அந்த வாயில நாம் வேறு யாரை சபிக்காமல் இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா நாம் துதிக்கிற சத்தம் நம்முடைய வாயில் இருக்குமானா நம்முடைய வாயிலிருந்து சபிக்கிற சத்தம் வரக்கூடாது. ஹல்லேலூயா ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் அப்பா இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு நன்மை செய்தவர், இந்த வருடம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வந்தவர். அப்பா நீ செய்த உபகாரங்கள் எல்லாவற்றிற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாள்தோறும் உண்மை துதிக்க வேண்டி படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உண்மை துதித்து மகிமைப்படுத்தும்படிக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே உண்மை துதிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்பா? ஹல்லேலூயா துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி நாங்கள் துதிக்கலாம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி துதிக்கலாம். ஆண்டவரே சபிக்கிற வார்த்தைகள் இல்லாதபடிக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை பேசி உண்மை துதிக்கலாம். ஆண்டவரே அப்படியாய் துதிக்கும்படிக்கான கிருபைகளை தாங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும் நன்மை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம்.